ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். மொத்த ஹெஸ்பல்லா கூட்டமுமே அழிக்கப்படுவதை இனி உலகத்துல யாராலையுமே தடுக்க முடியாது. அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தாக்குதலை செஞ்சு இன்னைக்கு பாதி காசா அழிந்து முடிந்து விட்டது. இப்ப அடுத்தது இந்த ஹெஸ்பல்லா தீவிரவாதிகள் தொடங்கியிருக்காங்க. முதல் முறையாக இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள் மிகவும் ஆழமாக சென்று மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஹமாஸ், ஈஜிப்ட், கத்தார், அமெரிக்கா என எல்லாருமே முயற்சி செஞ்சு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகுவை எப்படியாவது கன்வின்ஸ் செஞ்சு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை மறக்க செய்து விடலாம் என முயற்சி நடந்துகிட்டே இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ என்னோட மக்களை மிருகம் மாதிரி தாக்கிட்டு உனக்கு முடியலைன்னா சமரசம் செய்வியா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம இன்றும் கூட தொடர்ந்து தாக்குதலை செய்கிறது இஸ்ரேல் இராணுவம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹெஸ்பல்லா அது உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டிய இன்னொரு பெரிய தீவிரவாத அமைப்பு. அது ஏன் இருக்கு என்பதே உலகத்தில் பலரின் கேள்வி. இந்த ஹெஸ்பல்லா அமைப்பு இன்னும் கூட ஏன் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்களின் ஒரு பெரிய கேள்வி. இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் இரண்டு நாடுகள் மொத்தமாக இந்த உலக இந்த பூமியிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். ஒன்று ஈரான், இன்னொன்று உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான். இந்த ஈரான் இவ்வளவு கொடுமையான பொருளாதார சிக்கல் இருந்த போதும் கூட அவனுக்கு ஆதரவாக பணம் கொடுக்கக்கூடிய விதத்தில் உதவி செய்வது இன்னொரு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய பெரிய நாடு சைனா. இந்த ஈரான் என்ன செய்யுது பாருங்க, உனக்கு உன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கும் விதத்தில் வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, சரியான உணவு உடை உறைவிடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உலகம் முழுவதுமாக இந்த ஈரானுக்கு தீவிரவாதத்தை வளர்க்கணும், அமெரிக்காவை அழிக்கணும், இஸ்ரேலை அழிக்கணும், யூதர்களை அழிக்கணும். ஆனால் உண்மையிலேயே அழிவது யாரு? ஈரானும் உலகத்தில் ஈரானை ஆதரிக்கும் மற்ற நாடுகளும் இன்று காசா, மொத்த பாலஸ்தீன், சிரியா, ஈரான், லிபியா, ஈராக், லெபனன், ஏமன் என மொத்த மக்களின் அழிவுக்கு யார் காரணம்? இந்த ஈரான் காரணம். அப்படியானால் இவன் உலகத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனாலதான் ட்ரம்ப் சொல்றாரு, ஈரானை அழித்து விடுங்கள். அதிகமான உலக மக்களும் இஸ்ரேல் நாட்டின் ராணுவ சக்தி, அவர்களின் ரகசிய புலனாய்வு பிரிவுகள், ரகசிய போர் பிரிவுகள் பற்றி அதிகமாக பெருமையாக பேசி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இஸ்ரேல் நாட்டின் உண்மையான சக்தி அது கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக தீவிரவாதம் செய்து மொத்த உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஈரான், அதாவது தான் அழிந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மொத்த உலகத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இந்த ஈரான் இன்னைக்கு மொத்தமாக அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனா யூதர்களை அழிக்கணும், இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஈரானுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு? இஸ்ரேலுக்கு என்ன நடந்திருக்கு? இஸ்ரேல் உலக பொருளாதாரத்தில், உலக தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இருந்து பிரிக்கவே முடியாத ஒரு நாடு. ஆசிய கண்டத்தில் ஒரு சைனாவும் இந்தியாவும் உலக பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியமோ, உலக பொருளாதாரத்திற்கு அமெரிக்கா மிகப்பெரிய நாடு எவ்வளவு முக்கியமோ, அதுபோலவே இஸ்ரேலும். திருப்பியும் சொல்றேன், இஸ்ரேல் இல்லாமல் உலகம் செயல்பட முடியாது, அமெரிக்கா செயல்பட முடியாது. எனவே யாருமே ஒரு லிட்டில் ஃபிங்கரை கூட மூவ் பண்ண முடியாது. கடந்த 2 வருடங்களின் இஸ்ரேலின் மொத்த ஸ்டார்ட் அப் பிசினஸை நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு சின்ன ஒரு நாடு 23 பில்லியன் டாலர் அளவில் இருந்து 50க்கும் அதிகமான, வெறும் 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புடைய நிறுவனங்கள் 2 வருடங்களில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து உருவாகியுள்ளது. இது வளரக்கூடிய நாடு. இவனு எல்லாவனும் சேர்ந்து இந்த நாடை அழிக்கணும்னு நினைச்சாலும் இவனுங்களுக்கு என்ன நடக்குது, அந்த நாட்டுக்கு என்ன நடக்கு அப்படின்னு பாருங்க. இஸ்ரேலை அழிக்க ஆசைப்படக்கூடிய பாகிஸ்தானுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஈரானுக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. இன்டெல் போன்ற பெரிய செமிகண்டக்டர் நிறுவனங்கள், 15, 20, 30, 40 பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்களும் இஸ்ரேலில் இருக்கு. இது போக 100, 150க்கும் மேற்பட்ட பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய கண்டம், இந்தியா போன்ற நாடுகளில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு. 2016 to 2024 பாத்தீங்கன்னா, இந்த 10 பில்லியன் டாலர் மதிப்புள்ள நிறுவனங்களே 75, 100, 150 அப்படின்னு தொடர்ந்து அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே இருக்கு. வாங்குறானுங்க, சின்ன சின்ன நிறுவனங்களை உருவாக்குறானுங்க, பெரிய பெரிய நாடுகளுக்கு, அமெரிக்கா, யூரோப் போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கு பல பில்லியன் டாலர் அளவில் அதிகமான விலைக்கு அந்த சின்ன சின்ன நிறுவனங்களை விற்பனை செய்யறாங்க. இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்த ஒவ்வொரு உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு, இன்வெஸ்டர்களுக்கு, இஸ்ரேல் நாட்டிலிருந்து இன்வெஸ்ட் செய்த ஒவ்வொரு டாலருக்கும் 1.523 டாலர் என லாபம் கிடைக்கிறது. அமெரிக்காவின் கூகுள் நிறுவனம் 2013 வேய்ஸ் நிறுவனத்தை வாங்கிய போது அந்த டீல் இஸ்ரேலின் டெக் நிறுவனங்களை உலகளாவிய சந்தையில் ஒரு பெரிய செழிப்பான நாடாக மாற்றியது.
அது மட்டுமல்ல, இஸ்ரேல் பல வருடங்களாகவே நீண்ட காலமாக பல இன்னோவேஷன்ஸ் புதுமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த புதுமையான கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து உயர்மட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களை உலக தரம் வாய்ந்த தயாரிப்புகளை செய்து பல வரலாற்று சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. உலகத்தில் இன்று பல ஆண்டுகளாக சாப்ட்வேர் டெவலப்மெண்ட், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், சாப்ட்வேர் சர்வீஸ் போன்றவற்றில் இஸ்ரேல் மாதிரி ஆதிக்கம் செய்யக்கூடிய நாடுகள் வேற எங்கேயுமே கிடையாது. 2000 வருடத்தில் இந்த இயர் ஆஃப் 2000.com அப்படின்னு ஒரு பெரிய விபத்து வந்தது. உலக அளவில் ஏற்பட்ட பெரிய பெரிய விளைவுகள் உங்களில் அதிகமான பேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உலக அளவில் சாப்ட்வேர் நிறுவனங்கள் எதுவுமே பண்ண முடியாம கண்கள் பிதுங்கி அப்படியே கஷ்டமா இருந்த நேரத்துல IBM நிறுவனம் 2000 ஆண்டிலேயே இஸ்ரேல் நாட்டின் ஒரு ஸ்டோரேஜ் நிறுவனத்தை வெறும் 140 மில்லியன் டாலருக்கு வாங்கப்பட்டது. இன்று உலக அளவில் அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்களின் தொழிலையும் வியாபாரத்தையும் வளர்த்து உலக சந்தையில் முன்னிடத்தில் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்கி குவிக்கும் சின்ன சின்ன நிறுவனங்கள், ஃபுல் ஆஃப் இனோவேஷன்ஸ். நம்ம நாட்டில எல்லாம் சின்ன பெட்டி கடைகள் இருக்க மாதிரி தான் இஸ்ரேல்ல சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சின்ன சின்னதாக உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு விட்டுவிடுகிறான். நான் இஸ்ரேலை பற்றி வெறும் பேச்சு பேசலாம் மேடி ஃப்ரெண்ட்ஸ். இதுவே உலகில் பல மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில மக்களுக்கான கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் நாட்டின் இந்த ஸ்டார்ட் அப் அல்லது புதுமையான டெக்னாலஜி, அவை அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஒன்று வந்து த ரோல் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து த ரோல் ஆஃப் கார்பரேட் செக்டர், இன்னொன்று வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் கல்ச்சர் அண்ட் பேட்ரியாடிசம். இயற்கையாகவே அவனுடைய கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கு. அரசாங்கத்தின் பங்கு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலின் ஸ்டார்ட் அப் சூழலை, சுற்றுச்சூழலை, அமைப்பை, அந்த ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்குவதில் அந்த அரசுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, 1993 இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்ரேலில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடுகள் செய்தால் மிகவும் கவர்ச்சிகரமான வரி ஊக்கத்தொகைகளை கொடுத்து புதிய தொழில்களையும் நிறுவனங்களையும் தொடங்க உதவியது. அது மட்டுமல்ல, அரசாங்கத்தின் நிதி முதலீடு இரட்டிப்பாக செய்யப்படும் என்று உறுதி கொடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில நிறுவனங்கள் $5 பில்லியன் செலவழித்து ஒரு பெரிய ஃபேப் சென்டர், ஒரு மேனுஃபேக்சரர் சென்டர் உருவாக்க திட்டமிட்டால் இஸ்ரேல் அரசாங்கம் அதனை இரட்டிப்பாக்கி $10 பில்லியன் மதிப்புக்கு வசதியை கட்டி எழுப்ப உலகின் எந்த நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் அது உதவும். ஈரான் அல்லது பாகிஸ்தான் கிடையாது, வேற எந்த நாட்டு நிறுவனமாக இருந்தாலும். இஸ்ரேல் நாட்டில் உள்ள யோஸ்மா என்ற நிதியிலிருந்து இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டின் இப்படிப்பட்ட முயற்சிகளால் இஸ்ரேலில் ஒவ்வொரு வருடமும் முதலீடுகள் கிட்டத்தட்ட 90 to 100 times அதிகரிக்கிறது. 1991 இருந்த 58 million அல்லது 60 million ஃபண்டாக இருந்த பணம், இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்காக இருந்த பணம் வெறும் 5-6 வருடங்களில் 3.4 billion அல்லது 4 billion ஆக உயர்ந்தது. ஒரு சில வருடங்களில் இஸ்ரேலிய யோஸ்மா நிதிகளை பயன்படுத்தி தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை 100 to 800, 1000 என உயர்ந்தது. இஸ்ரேலின் ஐடி இன்கம் $1-2 billion இருந்து திடீரென 15-20 billion ஆக உயர்ந்தது. நீங்க பாருங்க, 1999 அமெரிக்காவுக்கு பிறகு இஸ்ரேல் தான் அதன் மொத்த GDP அதிகமான பணத்தை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காக செலவிட்ட நாடாக இருந்தது. அமெரிக்கா எங்கே இருக்கு, இஸ்ரேல் எங்கே இருக்கு? அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை பிடித்தது மட்டுமல்லாமல் பல தொழில்நுட்ப முயற்சிகளுக்கு காரணமான உலக தொழில்நுட்ப வளர்ச்சியின் பங்கில் 70% இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 193-194 நாடுகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இவ்வளவு ஒரு நக அளவு கூட இல்லாத ஒரு இஸ்ரேல் நாட்டிலிருந்து உலகத்தின், மொத்த உலகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய பங்கில் 70% இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்துள்ளது. அரசாங்கம் நேரடியாக பல தொழில் முனைவோர் திட்டங்கள், ஃபண்ட்ஸ், ஆக்சிலரேட்டர்ஸ், இன்குபேட்டர்ஸ் என பல அமைப்புகளில் முதலீடு செய்து அரசாங்கமே ஆதரிக்கிறது. அப்படி உலக அளவில் ஆல்மோஸ்ட் 35 மிகப்பெரிய நிறுவனங்களில் இஸ்ரேல் நாட்டின் முதலீடு உள்ளது. இந்த நாடு இல்லாமல் உலகம் செயல்பட்டு விடுமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 35 நிறுவனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிறுவனங்களில் இஸ்ரேலிய அரசின் முதலீடு இருக்கு. அவன் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் செயல்பட்டு விட முடியுமா? அதுதான் கேள்வி. விவசாய தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, நாட்டு பாதுகாப்பு, இது மாதிரியான ஆராய்ச்சி திட்டங்களை ஆதரிப்பதன் மூலம் தனது அரசுக்கு தேவையான அனைத்து தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பை மறைமுகமாக இந்த நிறுவனங்களிடமிருந்து இஸ்ரேல் பெற்றுவிடுகிறது. இஸ்ரேல் அரசாங்கம் அதன் மொத்த GDP உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% வெறும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுகளுக்காக செலவிடுகிறது. உலகத்தில் வேற எந்த நாடுமே இந்த அளவுக்கு செலவிடுவது கிடையாது. ஆபீஸ் ஆஃப் சீஃப் சயின்டிஸ்ட் என்ற பெயரில் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த திட்டங்கள் அனைத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு கொள்கிறது.
இப்போது அதன் பெயர் இஸ்ரேல் இனோவேஷன் அத்தாரிட்டி என மாற்றப்பட்டுள்ளது. இது மாதிரியே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரோல் ஆஃப் கார்பரேட் செக்டர், பல நிறுவனங்களுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு சொந்தமான 250 மேற்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மையங்கள் இஸ்ரேலில் தான் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நீங்க எந்த பெரிய நிறுவனம் வேணுமானாலும் எடுங்க, இன்டெல், மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள், சாம்சங், என்விடியா, மைக்ரான், யார் வேணாலும் எடுங்க, உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களின், அனைத்து நிறுவனங்களின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D சென்டர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலவியூ, இஸ்ரேல். இந்த நிறுவனங்களின் தொழில்நுட்ப பிரிவில், தொழிலாளர் தொகுப்பில் அதிகமான பேர் எங்க உள்ளவங்கன்னு கேளுங்க, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த நிறுவனங்கள் அனைத்துமே ஹைஃபா, டெலவியூ போன்ற நகரங்களில் இருக்கு. இப்ப தெரியுதா, காசா, இந்த ஹெசபல்லா, இந்த ஹவுதி, இவனுங்கெல்லாம் எதுக்கு திடீர் திடீர்னு டெலவியூ போன்ற நகரங்களை அட்டாக் செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இஸ்ரேலிய டெலவி போன்ற நகரங்களை அட்டாக் செஞ்சா அப்படியே பொங்கி எழுதுன்னு உங்களுக்கு புரியுதா, கடுப்பாகுதுன்னு புரியுதா? ஹைஃபா, டெலவி போன்ற நகரங்கள் இஸ்ரேல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒரு பெரிய மதர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய தாயகமாக உள்ளது. ஹைஃபா இஸ் ஆல்சோ ஹோம் டு டெக்னியான், இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, விச் இஸ் ஃபாண்ட்லி கால்ட் எஸ் MIT ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அதிகமாக கொண்ட இந்த பகுதி பிரபலமாக சிலிக்கான் வாதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள், முக்கியமாக அமெரிக்க நிறுவனங்கள், எதற்கு, என்ன காரணங்களால் இஸ்ரேலில் முதலீடு செய்யுது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். பல ஆண்டு காலமாகவே இஸ்ரேலுக்கு எல்லை நாடுகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருந்த போதும் கூட எப்படி இவ்வளவு முதலீடுகள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வருதுன்னு எல்லாருக்குமே கேள்வி வரும். அதற்கும் பல காரணங்கள் உண்டு. ஒன்று, அவைலபிலிட்டி ஆஃப் டாப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேலண்ட். இவனுங்க யாருமே மற்ற நாடுகளில் போக மாட்டான். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்கள் நாட்டுக்கு வா, எங்கள் நாட்டுக்குள்ளேயே வேலை செய், நாங்கள் உனக்கு அதுக்காக வேலை செய்கிறோம். எங்கள் நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம். உலகம் வளரணும் அப்படின்னா இவனுங்களுடைய டேலண்ட் நமக்கு கண்டிப்பாக, இவங்களுடைய பிரெயின் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டாப் பிரெயின், டாப் டேலண்ட்டுமே மற்ற நாடுகளுக்கு போக மாட்டான். அதாவது ரெண்டு வந்து பிரெயின் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து இஸ்ரேலிய மிலிட்டரி மற்றும் ரகசிய அமைப்புகள், அவனுடைய உளவு அமைப்புகள் மீதான உலக அளவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யும் மையங்கள் உலக அளவில் டாப் நாச் உற்பத்திகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்கும் பெரிய பெரிய சாதனைகளை செய்கிறது. உதாரணம், இன்டெல் செமிகண்டக்டர்ஸ். இன்டெல் நிறுவனம் கடந்த 30-40 ஆண்டுகளாக இஸ்ரேல் நாட்டில் இருந்துதான் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஹைலி இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டுகளை தொடர்ந்து இஸ்ரேலில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. IBM பாருங்க, IBM-இன் ஆராய்ச்சி நிறுவனம் 1972 ஆண்டிலிருந்தே இஸ்ரேலில் பல லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் அங்கு இருக்கு. இந்தியா, கொரியா போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் மாஸ்டர் டிகிரி அல்லது PhD செல்லும் இஸ்ரேலிய மாணவர்களும் அவர்கள் படித்து முடித்து அமெரிக்காவில் தங்குவதே கிடையாது, மாறாக இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவன R&D மையங்களில் உயர்தர வேலைகளை செய்வதற்காக. அப்படிப்பட்ட நல்ல பெரிய வேலைகளும் இஸ்ரேலில் இருக்குது, இருக்கக்கூடிய காரணத்தினால் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். இது அடிப்படையில் அவர்களின் மூளை ஆதாயத்தை தூண்டுகிறது. உலகில் உள்ள மற்ற நாடுகள் காணாத இனோவேஷன், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரிசர்ச் போன்றவற்றை இவர்கள் கண்டு அனுபவித்து விடுகிறார்கள். இவர்களுடைய கலாச்சாரத்தை பாருங்க, இவர்களுடைய கலாச்சாரம் மற்றும் தேசப்பற்று இவர்களது வளர்ச்சிக்கு, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இஸ்ரேல் வெறும் 10 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன நாடு. இது புவியியல் ரீதியாக ரொம்பவும் சிறிய, மிகவும் அடர்த்தியாக நெட்வொர்க் செய்யப்பட்ட ஒரு நாடு, ரொம்ப சின்ன பகுதி, ஆனால் 10 மில்லியன் மக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ஒரு டிகிரி கோணத்தில் அப்படியே கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த நெட்வொர்க்குகள், இந்த க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் தொழில்நுட்ப முன்னேற்றம், வியாபார முன்னேற்றத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்தந்த வேலைகளுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது, தேவையான நிதி உதவியை பெறுவது, இந்த நெட்வொர்க்கிங் மற்றும் இணைப்புகள் மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம் ஐடி ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே ஒரு புதிய நிறுவனம் அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 35-40. அவர்களில் பெரும்பாலான மக்கள் வந்து PhD அல்லது R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அனுபவம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள். எல்லாருமே படித்தவர்கள். செமிகண்டக்டர் டெவலப்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், SaaS போன்றவற்றில் இஸ்ரேல் மக்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இதுதான் மிக முக்கிய காரணம். 35 அவனுக்குன்னு ஒரு புதிய நிறுவனத்தை, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை, ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு உரிமத்தை வாங்கி கோடி கணக்கில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பதிவாகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உலக அளவில் உள்ள இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி உரிமத்தில் பாதிக்கும் அதிகமான இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள். 18 பிறகு இஸ்ரேலில் இராணுவ சேவை கட்டாயமாக இருக்கிறது. இதை விட என்ன வேணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு 18 ஆயிடுச்சா, கோ அண்ட் ஜாயின் தி ஆர்மி. மாணவர்கள் 3 திட்டத்தில் நுழைந்து வெவ்வேறு ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்களில் மிலிட்டரிக்கு உள்ளேயே
பயிற்சி பெற வேண்டும் என்பது கட்டாயம். இந்த இராணுவ சேவை அவர்களுக்கு சின்ன வயதிலேயே லீடர்ஷிப், டிசிப்ளின், டீம் ஒர்க் போன்ற நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. இங்க 18 வயசுல என்ன பண்றானுங்க உங்களுக்கே தெரியும். அங்க உள்ள மக்கள் கடுமையான முடிவுகள் எடுப்பது, முக்கியமான சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது, சிந்திப்பது, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த 18 வயதில் அவர்களே முடிவு செய்கிறார்கள். அவர்களே ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்குகிறார்கள். இது பெரும்பாலும் அவர்களின் வாழ்க்கை நேரத்தை வீணடிக்காமல் ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்க, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க, ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு உதவுகிறது. நீங்க நல்லா கவனிங்க, அவர்கள் யாருமே ஒரு சில காட்டான்களைப் போல மத வெறி பிடித்து அலைவது கிடையாது. தனது தாய், மனைவி, தங்கை அவர்களை அடிமையாக பாவிப்பது கிடையாது. எனவே இந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கலவையாக பெரிய தொழில்நுட்ப நாடாக இஸ்ரேலை மாற்றிவிட்டது, தொடர்ந்து மாற்றுகிறது. உண்மையில் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேல் நாட்டை பார்த்து பயப்படும், எதிர்த்து போராடாது, போராட முடியாது. அவர்கள் உலகின் அனைத்து மூலையிலும் உண்டு இஸ்ரேலியர்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் அவர்கள் அயர்லாந்து மக்கள் போலவே, இந்தியாவைப் போலவே, இந்திய மக்களையும் பல விதங்களில் ஒரே மாதிரியானவர்கள். அவர்கள் எல்லையில் அவர்களை சுற்றி இருக்கும் நாடுகளும் இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகள் போலவே தொழில்நுட்பத்திலும் தனிமனித வளத்திலும் அறிவிலும் முன்னேறாத நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஜப்பானுடன் நடந்த போரில் எதிர்கொள்ள முடியாத நிலையில் இஸ்ரேலிடம்தான் அமெரிக்கா உதவி கேட்டது. இஸ்ரேல் இல்லை என்றால் ஒரு ஹிரோஷிமா நாகசாயி அணுகுண்டு வீச்சு நடந்திருக்காது. எனவே இஸ்ரேல் அழிந்தால் அவன் அழியும் முன் அவனை சுற்றி இருப்பவனை மொத்தமாக அழித்து விடுவான். அது மட்டும் கிடையாது, உலகம் அழிந்து விடுமோ இல்லையோ, ஆனால் இஸ்ரேல் அழிந்தால் அமெரிக்கா மொத்தமாக சிதைந்து விடும் என்பது உண்மை. இது ஒரு கடினமான உண்மையாக தோன்றலாம், ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து இப்ப நடக்கக்கூடிய போர் சூழலில் காலம் பதில் சொல்லும். இப்ப தெரியுதா அமெரிக்கா ஏன் காலம் காலமாக இஸ்ரேலுடன் கைகோர்க்கிறது என்பது புரியுதா? இன்னைக்கு ஈரான், ஹெசபல்லா, ஹமாஸ், ஹவுதி இவர்களெல்லாம் தீவிரவாதம் என்ற பெயரில் மொத்த உலகத்தை அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தாலும் அழிவது யார் பாருங்க. கடந்த 20, 30, 40 வருடங்களில் இஸ்ரேல் எப்படி முன்னேறி இருக்கு, ஆனா நம்ம சொன்ன இந்த தீவிரவாத நாடுகளும் தீவிரவாத குழுக்களும் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் எப்படி அழிந்து ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இல்லாத மக்கள் கோடிக்கணக்கில் இந்த மொத்த நாடுகளும் சரி இந்த குழுக்களிலும் இருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பரிசு மரணம் கடைசியில். இப்படி ஒரு சில கூட்டம் ஃபண்டமெண்டலிசம் அல்லது அடிப்படைவாத குழு அப்படிங்கிற பேரில் தன்னுடைய மதத்தின் பெயரில் உலக மக்களை அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அவர்களை சார்ந்த குடும்பங்களும் சரி மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சாவு என்ற பரிசு. ஆனால் கடந்த 40-50 வருடங்களில் தீவிரவாதத்தை எதிர்கொண்டு 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 முன்னேறி 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 வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்தியா போன்ற நாடுகளை பாருங்க, அவர்களுடைய வளர்ச்சிகளை பாருங்க. அந்த நாட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ஜிடிபியையும் தனித்தனியாக ஆராய்ந்து யார் யார் எந்தெந்த நிலையில் இருந்து எப்படி முன்னேறி இருக்காங்கன்னு பாருங்க. ஈரான், ஈராக், பாகிஸ்தான், லிபியா, சிரியா, லெபனன் இது மாதிரியான நாடுகளை கம்பேர் பண்ணி பாருங்க. இவனுங்க எப்படி இருக்கிறானுங்க, கடந்த 10, 20, 30, 40 வருடங்களில் இவனுங்க எந்த பாதையை கடந்து வந்திருக்காங்க, இஸ்ரேல், இந்தியா போன்ற நாடுகள் எந்த பாதையை கடந்து வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இன்னும் 2-3 வாரங்களில் மொத்த ஹெசபல்லாவுமே காலி ஆகிடுவாருங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.